கொரோனா ஊரடங்கிலும் நோய் தொற்று பற்றி கவலைப்படாமல் குமரி மாவட்ட தலைநகரில் இளம் பெண்களை வைத்து ஹைடெக் விபச்சாரம் நடத்தி வந்தவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. நாகர்கோவில் ராமன் புதூர் அருகே உள்ள தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து வெளியூர் பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சோதனை நடத்திய போலீசார் விபச்சாரத்தில் ஈடுபட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மற்றும் 3 பெண்களை கைது செய்தனர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த 2 மாதங்களாக சேலம், நாகப்பட்டினம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இளம் பெண்களை கன்னியாகுமரிக்கு வரவழைத்து விபச்சாரம் நடத்தியது தெரியவந்தது. வெளி மாவட்ட பெண்கள் விபச்சாரத்தில் சிக்கியுள்ளதால் இந்த கும்பல் மாநிலம் முழுவதும் செயல்படுவது காவல்துறைக்கு தெரியவந்துள்ளது. அவர்களை பிடிக்க போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.